நீதிமன்றத்தை நாடுவதற்கு முன்பாக மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். காலம் குள்ளநரி கூட்டம் தமிழகத்துக்குள்ளே நுழைய இருக்கிறது. இங்கே காவிக்கு வேலை இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலேயே 100க்கு 100 காவி கூட்டத்தை தோற்கடித்த ஒரு மாநிலம் தமிழகம் என்கிற காரணத்தினால் அவர்கள் குறுக்கு வழியிலே உள்ளே நுழைய பார்க்கிறார்கள். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சியும் அவர்களை உள்ளே நுழைய விடாமல் பார்த்துக்கொள்ளும். மருத்துவ படிப்பில் வந்து அந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வந்து தேவையில்லைங்கிற வாதத்தை வந்து மத்திய அரசு வந்து நேற்று நீதிமன்றம் முன்னெடுத்துட்டாங்க. சட்ட ரீதியாக எப்படி திமுக எதிர்கொள்ளும்? நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்திருக்கிற காரணத்தினால் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்குறது வர இருக்கிறது. ஆகவே நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற போது திமுகவே வழக்கை தொடர்ந்திருக்கிற காரணத்தான் அது குறித்து நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் கழகத் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீதும் தவறான பிரச்சாரங்களை செய்வதற்கு திட்டமிட்டு ஒரு கூட்டம் தமிழகத்திலே அண்மை காலமாக செயல்பட்டு வருகிறது. தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் மத்தியில் பெருகி வரும் பேராதரவை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாத வயிற்றெரிச்சல்காரர்கள் திட்டமிட்டு இப்படிப்பட்ட விஷமத்தனமான பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். அவற்றில் ஒன்றாக நேற்றைய தினம் தளபதி மு.க. ஸ்டாலின் மீது அவர் பெயராலே ஒரு போலியான ட்விட்டர் கணக்கை தயாரித்து அதன் மூலமாக முருகரை இழிவுபடுத்தி பேசியிருக்கின்ற கருப்பர் கூட்டம், அதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய ட்விட்டரிலேருந்து செய்தி வருவதைப் போல போட்டுக்காட்டி சட்ட ரீதியாக அந்த கருப்பர் கூட்டத்திற்கு திமுக ஆதரவு தெரிவிக்கும் என்று ஒரு போலியான பொய்யான பித்தலாட்டத்தனமான ஒரு ட்விட்டர் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை வன்மையாக திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பதோடு மட்டுமல்ல, இப்படிப்பட்ட செயல்களிலே ஏற்கனவே ஈடுபட்டோர் மீது சென்னை போலீஸ் கமிஷனருடைய அலுவலகத்தில் இருக்கிற சைபர் கிரான்ச்சில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர்கிற முறையில் நான் புகார் கொடுத்திருக்கிறேன். ஆனால் எந்த நடவடிக்கையும் காவல்துறையின் சார்பிலே எடுக்கப்படவில்லை. முருகரை பழித்து பேசியது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மதசார்பற்ற அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட ஒன்றாகும். அதேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களும் கண்டித்திருக்கிறார்கள். நிலைமை இப்படி இருக்க திட்டமிட்டு தேர்தல் வருவதற்கு குறிப்பிட்ட சில மாதங்களே இருக்கிற காரணத்தினால், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தினர், அது இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறித்துவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக தளபதியின் பின்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு பின்னாலே மக்கள் இருப்பதை மத்திய அரசின் உளவுத்துறையின் மூலமாக அவர்கள் அறிந்து கொண்டு இதிலே இந்துக்களை மத்தியிலே ஒரு குழப்பத்தை உருவாக்க இப்படிப்பட்ட அற்பத்தனமான காரியத்தை செய்து வருகிறார்கள் காவி கூட்டத்தினர். அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய போதே சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார். அந்த அடிப்படையிலே தான் கடந்த 70 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் பணியாற்றி வந்திருக்கிறது. எங்களை எல்லாம் வழிநடத்தி சென்ற தலைவர் கலைஞர் அவர்கள் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை தலைமையேற்று நடத்திய காலத்தில்தான் 5 முறை முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டிலே எந்த அளவுக்கு இந்து கோயில்களெல்லாம் பாதுகாக்கப்பட்டன. இன்னும் சொல்லப்போனால் திமுக ஆட்சிக்கு 67 வந்தவுடன் முதலில் நடத்தியது 1962 பிப்ரவரியிலே கும்பகோணம் மகாமகம் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த
சிறியவர்களுக்கு புதிதாக அரசியலுக்கு வந்தவர்களுக்கு தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறை ஆட்சிக்கு வந்தபோது தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல கோயில்களை சீரமைத்திருக்கிறது. ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் கலைஞர். இங்கே இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் குளத்தை முதல் முதலே தூர்வாரியவர் தங்களை கலைஞரே தலப்பாய் கட்டி கொண்டு டேங்கிலே இறங்கி தூர்வாரினார். அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மதசார்பற்ற நிலையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். ஆகவே இதை திசை திருப்புவதற்காக இன்னும் சொல்லப்போனால் உங்கள் அனைவருக்கும் தெரியும், மிகப்பெரிய எல்லோராலும் கடவுளாக போதிக்கப்படுகின்ற புட்டபர்த்தி சாய்பாபா அவர்கள், அவரை நாடித்தான் எல்லா தலைவர்களும் போனார்கள். ஆனால் அந்த புட்டபர்த்தி அவர்களே கோபாலபுரத்திற்கு வந்து தலைவர் கலைஞரை சந்தித்தார் என்ற வரலாறு எல்லோரும் அறிந்த ஒன்று. அதேபோல மாதாவாக விளங்கப்படுகின்ற மதிப்பிற்குரிய சகோதரியார் அந்த அம்மையார் அவர்களும் கேரளத்திலே வந்து தலைவரை சந்தித்து வாழ்த்து பெற்று போனார். இப்படி அனைத்து தலைவர்களும் அனைத்து மத தலைவர்களும் திமுகவோடு தொடர்பில் இருக்கிறார்கள். குன்றக்குடியிலிருந்து அத்தனை பேரும் ஆதரிக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினாலே திசை திருப்புகிற நோக்கத்தில் இப்படி செய்கிறார்கள். இதற்கு நாங்கள் சட்டப்பூர்வமாக நாளைய தினம் முழு அடைப்பாக இருக்கிற காரணத்தினால் நாளைய மறுநாள் போலீஸ் கமிஷனர் அவர்களை திமுக சட்டத்துறையின் சார்பில் நானும் வழக்கறிஞரும் சந்தித்து இது குறித்து புகார் தர இருக்கின்றோம். இதற்கு உடனடியாக அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவதற்கு திமுக தயாராக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவருக்கே சந்தேகமாக தான் சொல்லியிருக்கார், நீதிமன்ற அவமதிப்பாகலாமா என்று. அவருக்கு அந்த சந்தேகமே வேண்டாம், நிச்சயமாக இது நீதிமன்றம் அவமதிப்பாகாது. காரணம் என்ன என்று சொன்னால், நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பை குறித்து எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை. மகாராஷ்டிராவிலே, மத்திய பிரதேசத்திலே, கேரளாவிலே மின் கட்டணத்தை இந்த கொரோனா நேரத்தில் அவர்கள் சலுகை காட்டிருக்கிற போது ஏன் தமிழகம் காட்டவில்லை என்று தான் குரல் எழுப்புகிறோமே தவிர நீதிமன்ற தீர்ப்புக்குழுவே நாங்கள் செல்லவில்லை. பாண்டியராஜுக்கு இன்னொன்றும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், முதல் முதலிலே தமிழகத்திலே கம்யூனல் ஜியோவை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு போனபோது சென்னை உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அதுக்கு எதிர்ப்பாக தீர்ப்பு வழங்கிய போது போராடி வெற்றி பெற்று அதில் 70 ஆண்டு காலமாக பாண்டியராஜ் உள்ளிட்டு இன்றைக்கு அந்த கம்யூனல் ஜிஓ மூலமாகத்தான் பட்டதாரிகளாக வந்திருக்கிறார்கள் சொன்னால் அது திமுகவும் திராவிட இயக்கமும் நடத்திய போராட்டத்தினால் என்பதை பாண்டியராஜன் தெரிந்து கொள்வது நல்லது. இல்லை, எங்கள் தலைவரும் நாங்கள் எங்களை போன்றவர்களும் நாங்கள் தெளிப்பை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கின்றோம். எங்கள் முதன்மை செயலாளர் KN நேர் அவர்கள் அது குறித்து தெளிவாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கி தான்ன்றதில்லை, ஏற்கனவே இது குறித்து நாங்கள் விளக்கம் முடித்திருக்கிறோம். நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடி மக்கள் உறுப்பினராக இருக்கிறாங்கன்னா அதில் ஏறத்தாழ 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் இந்துக்களாகத்தான் இருக்கிறார்கள்.